ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமக்கி. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, உனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்று யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரண்டாம் வாசகத்தை கேட்டீங்களா சற்று முன்பு? கணவன் மனைவி இடையிலேயே, பல வருடத்துக்கு முன்பு நான் வந்து கிளாங்கில் ஒரு பூசையில் வந்து சொற்பொழிவு கொடுத்துட்டு இந்த அந்த இரண்டாவது வாசகத்தை ஒட்டி தான் வந்தேன். அந்த வாசகமாக அன்னைக்கு படித்தார்கள். அப்புறம் வீட்டில் போய் ஒரு ஐயா தன்னுடைய மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு, கேட்டியா கீழ்படினோம் கடமலுக்கு. அடுத்த பகுதியெலாம் பேசலை, அதை ஒண்டி பேசி பிடிச்சிக்கிட்டு கேட்டியா கீழ்படினோம் கடவுளுக்குன்னு போய் மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு வாக்குவாதம் ரெண்டு பேரிடையிலேயே ஒரு சண்டை, இறை வார்த்தையை விட்டு ஒரு சண்டை வந்துருச்சு பார்த்தீங்களா. உடனே அம்மா வந்தாங்க என்னைய ஒரு வாரம் சென்று, ஃபாதர் எங்கள் வீட்டுக்காரர் என்னை பூலி பண்ணுறார் ஃபாதர். என்னம்மா பூலி பண்ணுறார்? அந்த வசனத்தை சொல்லி என்னை ஏசுறார் ஃபாதர், நீ கீழ்படினோன்னு. உங்கள் பகுதியை பற்றி அவர் படித்தாரான்னு கேட்டேன். தெரியல ஃபாதர், நம்மளுக்கு சார்ந்ததை விட்டம் எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுறது. இறை வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். அதனுடைய புனித பவுல் அடியார் என்ன காரணத்தினால் இதை சொன்னார், எப்படி சொன்னார், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த ஆலோசனையை பகிர்ந்து கொள்ளலாம். இதிலே இந்த சண்டை வந்துருச்சு. ஆனால் அதை பேச வரல நான் இப்போது. ஆனால் உங்களை உணர்த்துறேன், நீங்களும் போய் சண்டை போட்டுறாதீங்க. வீட்டில் சற்று நேரம் படிச்சிங்களே, கேட்டிங்களா அப்படின்னு சண்டை போட்டுறாதீங்க ரெண்டு பேரும். இது நல்ல அந்த சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் பணிந்து அன்பு காட்டி வாழுங்க. முதலாவது வாசகம், ஜோஷுவா அவர் என்ன செய்கிறாரு, அவரோட மக்களை கூப்பிட்டுட்டு தலைவர்கள் அந்த தலைவர்கள் அந்த மூப்பர்கள் அந்த மக்கள் கூட்டத்தை முழுவதையும் கூப்பிட்டு அந்த அதிகாரிகள் அந்த அந்த ஜட்ஜஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீதிமான்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட ஒரு கேள்வி கேட்குறாரு.
பெரும் கூட்டம். கற்பனை பண்ணுங்களேன், அந்த கூட்டத்தில் கேட்குறாரு, நீங்கள் எந்த கடவுளுக்காக சேவை செய்ய போகிறீங்க, பணி செய்ய போகிறீங்க, எந்த கடவுள்? ஏனென்றால் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சில பேர் அப்படி தான் உட்காந்துருக்குறோம், இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்துடுறோம். இன்றைக்கி அதே போல் அவர் கேட்குறாரு, கேட்கும் பொழுது உணர்த்துறாரு. இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கொடுக்கும் பொழுது அவங்கெல்லாம் இறுதியில், இது வந்து ஜோஷுவா 24 கடைசி அதிகாரத்தில் கேட்குறார், யாரை நீங்கள் பணி செய்ய, யாருக்கு பணி செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குறார். அவங்க எல்லாம் மனம் உருகி, மனம் வருந்தி, மனம் மாறி, நம்ம கடவுளுக்கு தான் நம்ம உறுதி பணி செய்வோம் என்று மனம் மாறிட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு வாசகத்தில் சொல்றாரு, ஜோஷுவா 24:15 சொல்றாரு, நானும் என்னுடைய குடும்பத்தினரும் நாங்கள் இறைவனுக்கு தான் பணி செய்வோம் என்று அவரையே அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்றாரு. நானும் என்னுடைய குடும்பத்தினர் இறைவனுக்கு தான், கடவுளுக்கு தான் பணி செய்வோம். இங்க உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் அதே கேள்வியை கேட்கிறாரு. இன்றைக்கு யாருக்கு நீங்க பணி செய்றீங்க? மனைவி ஒன்றி பணி செய்கிறாங்களா, கணவர் ஒன்றி பணி செய்கிறாரா, பிள்ளைகள் ஒன்றி பணி செய்கிறாங்களா, அல்லது கணவன் மனைவி மட்டும் பணி செய்கிறார்களா? நம்ம இடையிலேயே எத்தனை பேர் முழுமையாக இறைவனுக்கு பணி செய்கிறோம்? அந்த பணி வந்து ஆலயத்தில் மட்டும், திரு அவையில் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் சரி. அப்போது ஜோஷுவா அவருடைய மக்களுக்கு எடுத்து உணர்த்துறார், நீ பணி செய்ய வேண்டும் என்றால் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நம்மளோட கடவுளா அல்ல மற்ற கடவுள்களையா? அவங்களை வந்து எல்லா கடவுள். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு தேர்வு செய்ய வேண்டும். யூ மஸ்ட் மேக் எ சாய்ஸ். அதுதான் நற்செய்தியில அதே சூழ்நிலை. இயேசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. கூட போயிருந்திருக்கிறாங்க நிறைய பேர், கூட அவரோட நடக்கிறாங்க, அவரோட பழகிறாங்க, அவர் பார்த்து அவரோட போதனையை கேட்குறாங்க. ஆனால் பல பேர் முணுமுணுக்கிறாங்க, நச்செய்தியில் போட்டிருக்குது, முணுமுணுக்கிறாங்க, கம்ப்ளைனிங், கிரம்பிளிங், மர்மரிங். பல பேர் முணுமுணுக்கிறாங்க, என்ன இது, என்ன இவர் சொல்கிறாரு இப்படி? இப்போ சில பேர் என்னை பற்றி தான் சொல்லுவீங்களே, என்ன பிரசங்கம் வைக்கிறாரு இவர் அப்படின்னு. அதே போல் அவரும் சொல்கிறார். அப்போ எனக்கு மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இயேசுக்கே இந்த மாதிரி துப்புனா நம்மளாம் யாரு? நம்மளாம் ஏமாத்திரம். ஸோ இயேசு விட்டு போகிறாங்க. சில பேர் வந்து இயேசு விட்டுட்டு போகிறாங்க. அப்போ இயேசு என்ன கேட்குறாரு? திரும்பி பார்த்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்குறாரு, ஏய், நீங்களும் போங்கிறீங்களா, போக போகிறீங்களா, நீங்களும் போக போகிறீங்களான்னு. அப்போ அந்த நேரத்தில் பெதுரு என்ன சொல்கிறாரு? யோவான் 6:68 சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை உங்களிடம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களும் ஒரு தேர்வு எடுக்கிறார், தேர்வு செய்கிறார்கள். They are also making a choice. We only want you. உங்களை தான் தேர்வு எடுக்கிறோம் ஆண்டவரே, அவங்களாம் போட்டோம், எனக்கு வேண்டியது நீங்க தான் அப்படின்னு பெதுரு சொல்றாரு. அவர் மற்ற சீடர்களுக்கு, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சார்பாக அவர் பேசுறாரு. அப்போ அவங்க 12 பேரும் அவரோடு தொடர்ந்து இருந்தார்கள். யூதாஸ் அப்புறம் போயிட்டாரு, அப்புறம் மற்ற இன்னொருத்தர் தேடி நிறுத்தாங்களே, அவங்க போய் கூட போயிருந்தாங்க. ஏன் அவங்க வந்து இயேசுவோட இருக்க முடியல? இதை கேட்டுக்கொள்வது மிக கடினம். முதல் வாசனம், முதல் வாக்கியத்தில் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்பதற்கு முடியுமா, எங்களால் முடியுமா என்று கேட்குறாங்க. அவர் சொல்கிறது, அவர் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். இப்போ திரு அவையில், சர்ச்சில் கூட நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது படிப்பினைகளை. திருமணத்தை, குறிப்பாக திருமணம், கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்பு சில காரியங்கள் செய்யணும். நீங்கள் இந்த கோஸ்க்கு போகணும், நீங்கள் அப்படி செய்யணும், திருவள்ளிப்பாட்டில் இப்படி தான் இருக்கணும். சில முறைகள் இருக்குது, சில கோட்பாடுகள் இருக்குது, சில படிப்பனைகள் இருக்குது. ஆனால் சில பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க? கோயிலுக்கு வரதை நிறுத்திடுறாங்க. அப்போது சில பேர் வந்து அது மறைமுகமாக அவங்க வழியில் போயிட்டு அப்புறம் திருவாழ்வைக்கு திருப்பி வந்து கேட்குறாங்க,
அனுமதி கேட்குறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. குறிப்பாக பெரும்பாலும் கல்யாண சூழ்நிலையில் தான் இது நிறையா இருக்குது. சில பேருக்கு வந்து சில படிப்பினை பிடிக்காது, சில பேர் குருவானவரை பிடிக்காமே போயிடுறாங்க தெரியுமா, அப்புறம் இன்னொரு சாமியார் வந்துட்டு வந்துடுவாங்க. இப்படிலாம் நடக்குது, எல்லா பங்குலையும் நடக்குது, இந்த பங்கில் மட்டுமில்லை எல்லா பங்குலையும். அப்போது இன்ன மாதிரி இயேசுவை விட்டுட்டு அவரோட படிப்பினையை விட்டுட்டு நிறைய பேர் போகிறாங்க. இப்போ நம்ம சூழ்நிலையில் கூட, இந்த உலக சூழ்நிலையில் கூட திரு அவையை விட்டு நிறையா பேர் போயிடுறாங்க, கோயிலுக்கு வரமாட்டுறாங்க. இப்போ கோயிலுக்கு சாம்பான் மக்கள் எல்லாரும் வர வேண்டுமென்றால் இன்னொரு பூசை வைக்கணும், இன்னொரு பூசை அவசியம். அப்போ பாருங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு வராமல் இருக்கிறாங்க, ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி சீன மொழியிலையும் சரி நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதில்லை. ஏனென்றால் படிப்பினை கஷ்டமாக இருக்கலாம், இன்னொன்று வந்து காலப்போக்கில் இறைவனை உணர முடியாமல் அவங்க போய்விடுறார்கள். இந்த முதல் வாசகத்தில் கேட்டோம்ல, யோசுவா போய் கேட்குறாரு, ஏன்னா அவங்க வந்து திசை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணர்த்துறாரு, நீங்கள் எந்த சாமியை இந்த கடவுளை நீங்கள் வணங்க போகிறீங்களா, பணி செய்ய போகிறீங்களா, அந்த மற்ற கடவுள்களை பணி செய்ய போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஒரு நாள் ஒருத்தர் பாலைவனத்தில் அவர் வழி தப்பி போயிட்டார். எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியாமல் போயிட்டு அவர் ஒரு கெனிஸ்டர்னா ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் நடக்க தாகம் வந்திருக்குது நிச்சயமாக. அந்த தண்ணியை குடிச்சு கடைச்சி சொட்டு வரைக்கும் அவர் குடிச்சு தீர்த்துட்டார். அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டார். அப்புறம் தாகமாக இருக்குது, வெயில் உச்ச வெயில், எங்கே பாலைவனத்தில் எங்கே தண்ணி பார்க்கலாம். அவர் நடக்கிறார், ஐயோ கடவுளே எனக்கு தண்ணி எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு அப்படின்னு நடந்துட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசையை பார்க்குறாரு. ஐயோ அப்பா இந்த குடிசையை போவோம், இந்த குடிசையில் தண்ணி கிடைக்குமான்னு போவோம் போகிறாரு. அவரை தள்ளிக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த உடம்பை, இந்த டைட்டான உடம்பை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த குடிசையை போயிட்டு திறந்துருக்குதான்னு தெரியலையே, எப்படி கஷ்டப்பட்டு திறக்கிறார் அந்த கதவை. திறந்து பார்த்தோன்னே அங்கே உள்ள ஒரு தண்ணி பம்பு இருக்குது. பார்த்துட்டோன்னே ஐயோ தண்ணி பம்பு, இந்த பம்பு இதில் தண்ணி வரும்ல அப்படின்னு நினச்சிட்டு போய் அது தண்ணி பம்பை அடிக்கிறாரு. அதை எடுத்து அது தண்ணி வரணும் அப்படி நகரம் பொழுது ஒன்றுமே வரல. அங்கேயே மனம் உடஞ்சி உக்காந்துட்டார். சொன்னார் தன்னுக்குடைய, இன்னைக்கு நான் இங்கேயே செத்துருவேன் போலக்கு, இதான் என் கடைசி மூச்சு, இங்கே தான் போயிடும் போலக்கு அப்படின்னு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அங்கேயும் பார்த்துருக்கும் பொழுது அந்த மூளையில் ஒரு போத்தல் தண்ணி, இவ்வளோ பெரிய போத்தலில் தண்ணி இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வீங்க, தண்ணி இருக்குதான்னு கேட்போமா, உடனே ஓடுவோம். ஓடி அந்த போத்தலில் உள்ள தண்ணியை பார்த்துட்டு எடுத்து குடிக்க போகும்போது அதில் ஒரு காக்கு இருக்குது, மூடி இருக்குது, அந்த தக்கை மூடி இருக்குது. முதல்ல அதில் வந்து ஒரு எழுத்து, ஒரு லேபிள் இருக்குது. அந்த லேபிளில் போட்டிருக்குது, இந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த பம்மை ஸ்டார்ட் பண்ணு, யூஸ் திஸ் வாட்டர் டு ஸ்டார்ட் த பம்ப் அண்ட் அதுக்கப்புறம் இந்த போத்தில் தண்ணியை நிரப்பி வச்சிரு மறக்காம அப்படின்னு போட்டிருக்குது. யூஸ் திஸ் பம்ப் டு ஸ்டார்ட் த பம்ப் அண்ட் ரீஃபில் திஸ் பாட்டில் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஒன்ஸ் யூ ஹவ் டன்னு போட்டிருக்குங்க. ஒரு டிலைமானா இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்வேன், ஐயோ இவ்வளோதான் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேன்னா எவ்வளோ தூரம் நான் போக முடியும், முடியுமா, எவ்வளோ தூரம் இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அதே வேளையில் இந்த பம்பில் இந்த தண்ணியை ஊற்றுனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அது ஸ்டார்ட் பண்ணனா என்ன ஆகும், இந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும், அப்போ என்ன செய்யறது, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ தண்ணி வரும் தெரியாது, தண்ணி வந்துச்சுன்னா ஆஹா ஒரே குழப்பம். அப்போ தேர்வு செய்யணும். He has to make a choice. ஏதாவது ஒன்று செய்யணும் உயிர் வாழ்றதுக்கு. அன்பார்ந்தவர்களே, உங்களே ஒரு கேள்வி கேட்குறேன், இன்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குதா? ரெண்டு காரணம். இப்போ நம்ம வந்து கடைக்கு இப்போ சாப்பிட போகிறோம், மெக்டானல்ஸா கேஎஃப்சியா, அது சிறப்பு சுலபமாக செஞ்சிடலாம், தேர்ந்தெடுத்துடலாம். அல்லது கனி ரோஜஸா அல்லது நண்டோஸான தேர்ந்தெடுத்துடலாம்.
அல்லது அந்த டாப் கரி ஹவுஸா அல்லது பிடாராவான்னு தேர்ந்தெடுத்துடலாம். இன்னைக்கு கூட நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. இதுக்கப்புறம் எங்க இந்த கடைக்கு போகலான்னு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு போயிருவீங்க. அங்கேயே உட்காந்துருக்க போறீங்க, நிச்சயமா போயிருவீங்களே. அதே போல அதெல்லாம் சுலபமான ஒரு தேர்தல். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்க என்ன செய்ய போறீங்க? உட்காந்துட்டாரு, உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு போனார். அந்த போத்தல் தண்ணியை எடுத்தார், ஒரு ஜெபம் சொன்னார். ஜெபம் சொல்லிட்டு அந்த போத்தல் தண்ணியை எடுத்து குடித்தாரா அல்லது பம்பில் ஊற்றினாரா? பம்பில் ஊற்றி அந்த பம்மை அவர் அடிக்கிறாரு. அதில் சலசலக்கும் என்று ஒரு சத்தம் வந்து ஒளி வந்தது. உடனே தண்ணீர் ஊற்றுது, நிறையா தண்ணி வெளியே வருது. ஒரே அங்கலாய்ப்பு, அந்த தண்ணியை அந்த போத்தல் நிறைத்து வச்சுட்டு அவரோட பாத்திரம் நிறைந்து வச்சுட்டு நிறைய வச்சுட்டு அந்த பம்பை நிப்பாட்டிட்டு அந்த போத்தலை பார்த்து அந்த போத்தலை எழுதினார். அந்த எழுத்து இருக்கிறதுல ஏறக்குறைய அதுக்கு முன்பு அங்கே உட்காந்துருக்கும் பொழுது தண்ணி குடிச்சிட்டு ஆஹா ரேவா நன்றி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மேஜை இருந்துச்சு. அந்த மேஜையில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, ஒரு கடுதாஸ் இருந்துச்சு. அந்த கடுதாஸ் பக்கத்தில் ஒரு பென்சில் இருந்துச்சு. அந்த கடுதாஸ் எடுத்து பார்க்குறாரு. அந்த அந்த ஊர் அந்த இடம் மேப் அங்கே இருக்குது. அந்த மேப், அந்த மேப்பை பார்த்துட்டு அதுலேருந்து அவர் போகிற இடம் எங்கேருந்து காட்டுது. ஆனால் இன்னும் தூரம்தான், ஆனால் அவர் பிடிச்ச தண்ணி போதும் போய் சேர்றதுக்கு. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை எடுத்து போய் அந்த போத்தலில் லேபிள் இருந்துச்சுல, அந்த லேபிள் இருந்துச்சுல, அதில் என்ன எழுதுச்சு? யூஸ் திஸ் வாட்டர் டு ஸ்டார்ட் த பம்ப் அண்ட் டோன்ட் ஃபோகெட் டு ரிஃபீல் ஒன்ஸ் யூ ஆர் டன். இந்த பம்பை பயன்படுத்திட்டு தண்ணியை பயன்படுத்திட்டு மறக்காமல் இந்த போத்தல் நிறைய தண்ணியை நிரப்பி வச்சிருன்னு அது கீழே இவர் குறிப்பு எழுதுறாரு. பிலீஃப் இட் ஒர்க்ஸ், நம்பு இது செயல்படுகிறது. பிலீஃப் இட் ஒர்க்ஸ். அப்போ மற்றவங்க வரவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா தெரியாது பாருங்க, பிலீஃப் இட் ஒர்க்ஸ், நம்பு இது வேலை செய்யுது அப்படி என்று அந்த குறிப்பை கீழே எழுதுறாரு. அன்பார்ந்தவர்கள், ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்ம தேர்வுகள் செய்யணும், தேர்வுகள் செய்யணும். சரியான தேர்வு எடுத்தோமென்றால் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும். இப்போ அந்த சூழ்நிலையில அவர் சரியான தேர்வு எடுத்ததனால் அவர் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். ஹீ கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு மேக் தி ரைட் சாய்ஸஸ். மற்றவர்களை அவர் இன்ஸ்பயர் பண்ணி நல்ல சரியான தேர்வுகள் எடுக்க முடியும். அப்படியே தவறான தேர்வுகள் எடுத்து விட்டார்னா he can empower others through his realization. He has learned a lesson, he has made corrections. அப்படியே தவறான தேர்வுகள் எடுத்து விட்டோம் என்றால் அது எனக்கு ஒரு படிப்பினையாக, எனக்கு ஒரு உணர்வுபூர்வமாக அது ஒரு உணர்த்தது என்னை. என்னுடைய தப்பு தப்பா, என்னுடைய தேர்வு தப்பான தேர்வு, நீயும் அதை எடுக்காதே என்று சொல்லலாம். சரியான தேர்வு எடுத்தேன் என்றால் மற்றவர்களுக்கு ஊக்க வைக்கலாம். இஃப் யூ ஹவ் டேக்கன் த ரைட் சாய்ஸ் யூ இன்ஸ்பயர் அதர்ஸ். இஃப் யூ ஹவ் டேக்கன் த ராங் சாய்ஸ் டோன்ட் பி டிசார்டன். தப்பான தேர்வுகள் எடுத்தாலும் மனம் உடையாதீர்கள். எம்பவர் அதர்ஸ், empower others by your learning by the mistakes, by your realization, by correcting yourself. அப்ப அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கையில எத்தகைய தேர்வுகள் எடுக்கிறீங்க? இன்றைக்கு நற்செய்தியில பேதுருவும் தன்னுடைய அப்போஸ்தலர்களும் தேர்வு எடுத்தார்கள். முத வாசகத்துல ஜோசுவா தன்னுடைய மக்களை கேட்டார், யாருக்கு நீங்க எடுக்கிறீங்க தேர்வு? அன்பார்ந்த மக்களே, உங்களிடம் நான் கேட்கின்றேன். இன்றைக்கு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தகைய தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறீர்கள்? சரியான தேர்வுகள் எடுத்திருக்கிறீர்களா? தப்பான தேர்வுகள் எடுத்திருக்கிறீர்களா? தப்பான தேர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையை தப்பான வழியில் இட்டு செல்லும். சரியான தேர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான வழியில் எடுத்துக்கொள்ளும். பெதுரு ஏற்றுவிட்டு சொன்னார், உம்முடைய வார்த்தை மட்டும் நான் எங்கே போவேன் ஆண்டவரே என்று. அவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கும் வார்த்தை.
அதனால் அவரிடம் வாருங்கள், அவரை தேர்ந்தெடுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பார், அவர் உண்மையை காட்டுவார், அவர் இறை நித்திய வாழ்வை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ஹூம் ஆர் யூ கோயிங் டு? வாட் ஆர் த சாய்ஸஸ் யூ மேக்கிங்? யூ டிசைட். நீங்கள் முடிவெடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியான தக்க தேர்வுகள் எடுத்தீர்கள் என்றால், தப்பு தப்பாக எடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை தப்பு தப்பாக போய்விடும். ஆமீன்.